எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம கேஸ் போறது வெறும் மூணு போலீஸ் எதிர்த்து இல்ல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து வணக்கம் 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 நான் மனபாலா நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணா நான் போடுற வீடியோஸ் ஓபன்னும் உங்களை வந்து சேரும் ஓகேங்களா இன்னைக்கு அதே தான் என்ன சொல்கிறது இது வேறு விதமான அதாவது போட்டு வாங்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை வந்து பட்டதே படம் நம்ம முன்வினை பின்வினையாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் என்ன வேணால் வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் பின்னாளில் சந்திரபாபு வாழ்க்கையில் எப்படி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா கண்ணதாசன் படம் ஆரம்பித்தார் சொந்த படம் ஆரம்பித்தார் ஏன்னா நிறைய வெளிப்படங்கள் நடித்து நான் வெறும் வெளிப்படங்களுக்கு எழுதி 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 சே என்ன எப்போ பார்த்தாலும் போய் இவங்க கொடுக்குற காசுக்கு மாரடிக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி மனநிலை வந்து சொந்த படம் ஆரம்பித்தார் இவரே கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் எழுது ஏற்கனவே நிறைய கதை திரைக்கதை வசனம் தான் இவர் எழுதியிருந்தாலும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதணும்னு சொல்லி சந்திரபாபுவை ஹீரோவாக போட்டார் ஹீரோவை போடும்போது சிவாஜி கணேசன் ஏன்ப்பா நான்லாம் கண்ணுக்கு தெரியலையா ஓ எத்தனை பாட்டுக்கு நான் நீ வந்து இப்போ சந்திரபாபுகிட்ட போய் பேசியிருக்கே அப்படின்னு கேட்டோடனே ரொம்ப இதுவாகிடுச்சு இவருக்கு மனசு ரொம்ப வேதனையாகிடுச்சு இல்லை பரவாயில்ல நீங்களாம் செய்கிறத விட அவன் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு குறிய நேரத்தில் முடித்து கொடுத்துருவான்னு தோணுது அதனால் நான் சந்திரபாபுவே ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறேன் ஒருவேளை நான் என் கம்பெனி நல்லா விளங்கிச்சுன்னா அடுத்த படம் உங்களை வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கை கதை மேலே உள்ள நம்பிக்கை அதனால் அவரை புக் பண்ணுறாரு புக் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு டே காலையில் 9 மணிக்கு பூஜை 9 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு 11 மணி ஆச்சு 12:30 மணிக்கு வந்தார் சந்திரபாபு ஓ இன்றைக்கி வந்து பூஜை நீ சொல்லலையே இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு தெரியும் பூஜையெல்லாம் போட்டு இத்தனை பேரை கூப்பிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே பூஜை நேரம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி சிவாஜிலாம் வந்து எல்லாமே வந்துட்டு போயிட்டாங்க பல பெரிய மனிதர்கள் போயிட்டாங்க அப்போ வந்து பூஜை நடக்குது பூஜை நடந்து நடிக்கிறாரு ஒரு 4 மணிக்கு இது பக்கத்தில் ஒரு இடம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு போனவ தான் ஆளே காணும் மறுநாள் வரலை 3வது நாள் வரலை என்ன பண்ணுறது இப்போ சந்திரபாபு இல்லாமல் சமாளித்து ஷாட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க எல்லாமே ஒரு பெரிய கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி ஒரு இயக்குனர் போட்டதுனால சமாளித்து எடுத்துகிட்ருக்காங்க அதனால் இவருக்கு வந்து என்னென்னா எவ்வளோ நாள் தான் அவங்க எடுப்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆச்சா சார் வண்டி நிற்கிது ஆனால் யாருமே பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை என்ன பண்ணுறது சரி நானே போய் கூட்டு வரேன் சொல்லி செட்டுலேருந்து கிளம்பி நேராக போய் சந்திரபாபு வீட்டுக்கு போயிட்டார் அப்போ எம்எஸ் விஸ்வநாதனுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் தான் சந்திரபாபு வீடு இருந்தது அதனால் அங்கே போனார் அந்த பையன் எதேச்சா கதவை தட்ட யாருங்க அப்படின்னு கேட்டேன் என் பேர் கண்ணதாசன் கண்ணதாசன்னா அப்படின்னோடனே அவனுக்கு இவர் கொஞ்சம் நேரம் வாய் அடித்து போயிட்டார் இந்த பையனுக்கு நம்ம போய் நம்ம கவிஞன் கவிஞன்னா ப்ரொடியூசரப்பா தம்பியை வச்சு படம் எடுக்கிறேன் வந்திருக்கிறேன் அவரை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் சார் வாங்க சார் உள்ள அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் அந்த வெளியே போட்டிக்கோ இருக்கும் இல்லை அங்கேயே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு வீட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டான் உட்காந்துட்டே இருக்கார் மனுஷன் பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய கவிஞர் பாருங்கள் போனால் போயிட்டான் அதுக்கு பிறகு வரல 10 ஆச்சு 11 ஆச்சு 11 மணிக்கு லேசாக கதவை திறந்து வெளியே வந்து என்ன சார் நீங்கள் இன்னும் எங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இவருக்கு என்ன சார் நீ தானப்பா போய் மேலே அவர் தூங்குறாரு எழுப்பி விட்டு வரேன்னு சொன்னேன் இப்போ என்ன அவரெலாம் எப்பயோ போயிட்டாரு நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன் வண்டி இதோ நிற்குது வண்டியும் கிளம்பல எது வழியாக போனாருப்பா கம்பெனி வண்டி வர சொல்லி பின்வாசல் வழியாக போயிட்டாரு அந்த பக்கம் ஒத்த கதவு இருக்குல்ல அது வழியாக ஏறி போயிட்டாரு வேறு ஷூட்டிங் போயிட்டார் சார் நீங்கள் கிளம்புங்க நான் வெளியே போய் மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கினான்றான் மனசே வெறுத்து போயிடுச்சு அவருக்கு அவ்வளோ வெறுத்துருச்சு எவ்வளோ பெரிய கலைஞனாக கூட இருக்கட்டும் சந்திரபாபு ஒரு ப்ரொடியூசரை இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற எந்த வகையில் நியாயம் அப்படின்னு இவர் தோணலை அழுக முட்டிட்டு வருது ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போகிறாரு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணோன்னா
விஸ்வநாதனை வர சொல்லுங்க. நீங்கள் யாருங்க? நான் கண்ணதாசன் பேசுகிறேன். அவன் போன கீழே போடாத குறையா ஓடி போய் இதாக விஸ்வநாதனை கூப்பிட்டு கவிஞர் கூப்பிட்றாருன்னு ஓடி வந்து அந்த ஃப்ளோரில் இருந்து அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் இந்த ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு கவிஞரே என்ன அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் விஸ்வ, இந்த தவறு யாரும் பண்ணக்கூடாது, எனக்கு வேணாம் அவன் வேணாம் படத்தை நிறுத்த போகிறேன். ஐயோ நான் வேணால் பேசி பார்க்கட்டா ஆன்ட்டேன். யார் பேசினாலும் அவன் கேட்க மாட்டான், அந்த மாதிரி மனநிலை உள்ளவன் சந்திரபாபு. வேணாம் விசு, எனக்கு என்னமோ ஒன்று பார்க்கணும் தோணுது, நான் வரட்டான் அங்கே அப்படின்னு. நீ வராதுப்பா, நான் வேணால் பர்மிஷன் கேட்டு வரட்டான் அப்படின்னு. இல்லை இல்லை நீ வராது, ரெக்கார்டிங் விட்டுலாம் வராத, நான் வெளியே வந்துட்டு என் டிரைவரை உள்ளே அனுப்புகிறேன், ஒரு 5 நிமிஷம் நீ வா, உங்கள்கிட்ட பேசுனா எனக்கு மனசில் இருக்க பாரம்லாம் போயிடும் தோணுது அப்படின்றாரு கவிஞர். என்ன வேதனை பாருங்கள், என்ன வேதனை! அந்த வேதனையோடு என்ன பண்ணார், உள்ளே போனார், அங்கே போய் நின்னார், வண்டி அனுப்பிட்டு டிரைவர் அனுப்பினார், விசு சார் வந்தார், விஸ்வநாதன் வந்தார், வெளியே வந்து கவிஞரை தேத்து தேத்துன்னு தேத்துறார். நான் பேசுகிறவனை ரெண்டில் ஒன்றும் பண்ணுற அது இதுன்னு பயங்கரமாக கத்துறாரு விஸ்வநாதன். ஒன்று விசு எனக்காக ஒன்று செய்வியா, என் கௌரவம் எப்படி அதை காப்பாற்றுறன்னு நீ நினச்சிட்டான், அவனை நீ சந்திக்கவே கூடாது, எனக்காக நீ அவன்கிட்ட காலில் விழுறதோ அல்லது அவனை கெஞ்சி கூத்தாடுறதோ கூடவே கூடாது, தயவுசெய்து நீ போகாத, என் மனசில் இருக்க பாரெல்லாம் இப்போ இறங்கிருச்சு, அந்த படம் வேணாம் அப்படின்னு நேராக ஃப்ளோருக்கு போனார். ஃப்ளோரில் டைரக்டர்கிட்ட சொன்னார், இது மாதிரி வேணாம் இந்த படம் டிஸ்கண்டினியூ ஆகுது, இத்தனை நேரம் வரைக்கும் நீங்கள் உழைச்சிங்க, உங்களுக்கான பேமெண்ட்னால் நான் எப்படியான வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க, யார் கேட்டாலும் எந்த ஃபோனும் அட்டன் பண்ணி இது ட்ராப் ஆகிடுச்சின்னு வெளியே சொல்லாதீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும்னு சொல்லி எல்லாரையும் நிற்க வச்சு அவங்கெல்லாம் கண்ணீர் விடுறாங்க. ஒரு கவிஞருக்கு அப்படியா? அப்போ வந்து அந்த டைரக்டர் கேட்குறாரு, கவிஞரே உங்கள் வாயில் விழுந்து எந்திரிச்சிட்டானே, ஆமாம் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, சரஸ்வதி என் நாக்கில் உட்காந்துருக்கா, என் நாக்கில் யாரும் விழாதீங்க அப்படின்னு சொல்லிங்கள, விழுந்துட்டான். விழிவுறத்துக்கான காலம் அவனுக்கு கூடி சீக்கிரம் ஆண்டவன் காட்டுவான் அப்படின்னு வண்டி ஏறி போயிட்டார். போயிட்டு 3 நாள் எங்கேயும் போகல, அவராக அடப்பட்டு கடந்துட்டார். அவரது கவிதா ஹோட்டல்னு ஒரு இடம் இருக்குது, அல்லப்பட்ட கார்னரில் இருக்கும், அந்த கவிதா ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு அப்படியே விட்டத்தை பார்த்து உட்காருது, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணனை நினைக்கிறது, இதையே பண்ணிக்கிட்டு இருந்தார். விஸ்வநாதனை இப்போ ரெக்கார்டிங் முடித்த அடுத்த நிமிஷம் அவர் வண்டி இங்கே வந்து தான் நிற்கும். அந்த மாதிரி 3 நாள் அவர் தேத்தி கொஞ்சம் சாப்பாடுக்கு படெல்லாம் ஊட்டி விட்டு இதை மாதிரிலாம் விஸ்வநாதன் பண்ணி அவரை கொஞ்சம் தேத்தினார். ஆனால் கவுண்டர் பாயிண்ட் அங்கே, அதாவது எந்த கவிஞர் வாயில் விழுந்தாரோ அந்த சந்திரபாபு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணார். படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பெரிய அருமையான ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சார், அவர் நீ தான் டைரக்ஷன்னார். படம் பேர் மாடி விட்டு ஏழை. அந்த படத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைக்கணும்னு நினச்சார். எம்ஜிஆரை நடிக்க வரத்துக்கு அணுகி பணம் அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்தார். எம்ஜிஆர் வந்தார், வந்து பூஜைக்கு வந்துட்டு பூஜைக்கு உள்ள எம்ஜிஆர் உள்ளே நுழையிறாரு. ராமச்சந்திரா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டியா அப்படின்னாரு. ராமச்சந்திரான்னு அந்த பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க, சின்னவர் வந்துட்டார் சின்னவர் வந்துட்டாருன்னு தான் சொல்லுவாங்க தவிர யாருமே அந்த பேர் சொல்ல மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகி இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் லைட்மேன்லாம் வாயை இப்படி பொத்திக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தேன்னா எல்லா லைட்மேன்லாம் வாயை பொத்திக்கிறாங்க, ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் வாயை பொத்துக்கிறாங்க, ஐயோ என்ன நடக்க போதோன்னு தெரியல. இதுதான் வந்து சீனு, கொஞ்சம் பண்ணு பண்ணு போகலாமா டேக் போகலாமா அப்படின்னு மண்டே ஆட்டினார். டேக் போடும்போது அவர் ஒரு பிடிக்காத இடத்துல வேலை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மனநிலையிலேயே எம்ஜிஆர் அவர்கள் வந்து வேலை பார்த்தது பார்த்தார். ராமச்சந்திரா என்ன என்னமோ புதுசாக நடிக்க வந்த மாதிரி நடிக்கிற, சீனை உள்வாங்கி நடிப்பா அப்படின்லாம் சொல்லிட்டார். அவ்வளோதான். ரெண்டாவது ஷாட் முடியறதுக்குள்ளே எல்லாம் செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்தார், காரை எடுக்க சொன்னார், காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு 3 நாள் வரல. 3 நாள் எம்ஜிஆர் இல்லாத காட்சிகள், இதே மாதிரி அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க, சில காட்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் இல்லைன்னா படமே ஆகாது
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தோன்னே சந்திரபாபு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சம்பவம், இந்த படத்தோட தயாரிப்பாளர் இருக்காங்கள, அந்த தயாரிப்பாளரோட மனைவி, அந்த மனைவி இப்போ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, அவங்கள பற்றிலாம் சொல்லக்கூடாது. அந்த மனைவியோட கொஞ்சம் கனெக்ஷன் ஆகிடுச்சு சந்திரபாபுக்கு. இது வந்து எம்ஜிஆருக்கு தெரிஞ்சதாக பின்னாளில் தகவல் வந்தது, ஆனால் அப்போ வரல. பணம் நம்ம கொடுத்தது ரொம்ப குறைச்ச போல இருக்குது, அதனால தான் வரல அப்படிங்கிற நினப்பில் என்ன பண்ணுறாரு, நொந்து போய் இருக்கிற போது சாவித்திரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சாவித்திரி வந்து ஜெமினி கணேசனை பிரிந்த நேரம், இவர் வந்து ஃபோன் அடித்து, சாவித்திரிம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து இந்த பணத்துக்காக தான் வரலன்னு நினைக்கிறேன், பணம் கொண்டு போய் கொடுத்துட்டானே எனக்கு ஷெட்யூல் முடியும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொன்னார், இருங்க நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு சாவித்திரி அம்மா. ஆமாம் அப்படின்னா, அந்த பொம்பளை கையில் இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் போய் அடகு வச்சு பணத்தை, இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து பேக்கில் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தது, சந்திரபாபுக்கிட்ட கொடுத்து போய் அண்ணாக்கிட்ட கொடுங்க அவர் வருவார் அப்படின்னு பணத்தை எடுத்துகிட்டு அங்கே போகிறார். போகிறோன்னே அங்கே தோட்டத்தில் இருக்கிற போது தோட்டத்தில் எம்ஜிஆர் வா அப்படின்னார். ராமச்சந்திரா பணத்துக்கு தான் நீ வரமாட்டேன்ட்டியா, நீ ஏன் எனக்கு பேர் வச்ச, என்ன ராமச்சந்திரனை கூப்பிட்ற, இல்லை எப்போதுமே நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டைரக்டர், புரியுதா, என்ன எதுக்கு என்னை பார்க்க வந்த, இல்லை பணத்தை கொடுத்துட்டு போகலாம், பை எங்கள் பணம் பை, பணத்தை வச்சார், வச்சாருன்னா இப்போ எண்ணிலேருந்து ஷூட்டிங் வச்சுக்கலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த படம் நான் நடிக்கிற மாதிரி நான் இல்லை. பணத்தை எடுக்க போனார், தொடாத போ, நான் நடித்தனே அந்த ரெண்டு ஷாட்டுக்கு இது தான் காசு, போ, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு, முதோ தப்பு என்னை பேர் சொல்லி கூப்பிட்டது, அத்தனை பேர் மன்ன முதல்ல எனக்கு நடிக்க தெரியாதுங்கிற மாதிரி அவமானப்படுத்துனது, இதெல்லாம் வந்து எனக்கு மனசு உறுத்தலாக இருந்துச்சு, வேறு யாரும் என்னை இப்படி பேசினதில்லை, ஏன் என்னை அறிமுகப்படுத்த குருநாதர்கள் கூட அப்படி பேசினதில்லை, என்னுடைய தயாரிப்பாளர்களில் வந்து எல்லாரையும் நான் முதலாளி முதலாளின்னு தான் கப்புறேன், நீ என்ன பண்ணங்கிறது உனக்கே தெரியும், வீட்டுக்கு போகும்போது திங்க் பண்ணிகிட்டே போ, எதனால் எம்ஜி ராமச்சந்திரன் வரலங்கிறது உனக்கு தெரியும், போ போ, இன்னிலேருந்து உனக்கு கீழே தான், மேலே ஏறவே முடியாது அப்படின்ட்டார். இது வரைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் யாரையுமே இப்படி சொன்னார், கோபந்தான் போயிடுவார் அவ்வளோதான், ஆனால் புத்தனை வந்து என்ன பண்ணிட்டார் பாருங்க, போனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாக்கடைக்கு போகக்கூடாதுங்கிற பாதி எல்லா ஃபினான்சியர்லாம் வந்து அந்த ப்ரொடியூசர் நெருக்க, ப்ரொடியூசர் இவரை நெருக்க, இவருடைய வீடு வந்து என்னென்னா மாடியில் கார் போங்க அப்படி வீடு கட்டியிருந்தார், அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தார், ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அந்த படம் இனிமேல் வளராது, எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், அது என்னாலே போயிடுச்சு, என் வாயினால் போயிடுச்சு, நான் உணர்ந்துட்டேன், ஆனால் ரொம்ப லேட், உணர்ந்து என்ன பிரயோஜனம், எங்கேயோ ஒரு விஷயத்தில் நான் பண்ண தப்பு எனக்கே செருப்படி படுற மாதிரி திருப்பி கொடுத்துச்சு, அதுதான் வந்து நான் கண்டபாலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த இந்த வீட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன பணம் கொடுக்க அடிச்சுட்டு மறுபடியும் வேறு ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்தால் அதையும் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த படத்துக்கு கடை மூலமாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச லாபம்னு நினச்சிக்கோங்க, புரியுதுங்களா, கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு நேர காரில் என்னை விஸ்வநாதன் வீட்டு வரல டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன் வீட்டில் வந்து இறங்கினார். விஸ்வநாதன் ரெக்கார்டிங் போயிருந்தார், அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு, விஸ்வநாதன் ஒய்ஃப் வந்தாங்க, அம்மா நான் மாடியில் கொஞ்சம் போய் இருக்கட்டுமா அப்படின்னு, என்ன தம்பி இதெல்லாம் கேட்டது, இது உங்கள் வீடு போய் மாடியில் இருங்கன்னு, இருந்தவர் இருந்துகிட்டே இருந்தார், சாகர வரைக்கும் அங்கே தான் இருந்தார். அப்போ ஒரு நாள் கண்ணதாசன் அந்த வீட்டுக்கு வந்தார், கண்ணதாசன் மாடியிலேருந்து தர தரன்னு ஓடி வந்தோன்னே இவர் வந்து அதை பார்த்தோன்னா கண்ணதாசன் எழுந்திரிச்சார், எழுந்திரிச்சு கவிஞரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்ண துரோகம் எனக்கு திருப்பி அடிச்சிருச்சு, நான் திருந்திட்டேன்,
உங்களை ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்களுக்கும் சாவு வரும் எனக்கும் சாவு வரும், ஆனால் நான் செத்தா என்னை நினச்சி ஒரு ரெண்டு லைனான பாடல் வரிகள் எழுதுங்க, இனிமேல் எல்லாருக்கும் இது புத்திமதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் சந்திரபாபு. புரியுதுங்களா? எதுவும் காலம் காத்திருக்கும், காலம்தான் காத்திருக்கும், எப்போ வேணாலும் எது வேணாலும் திருப்பி நம்மளை அடிக்கும். ஒருவருக்கு கெடுதல் பண்ணால் அந்த கெடுதல் நம்மளுக்கே வரும். அதான் வின விதத்துவன் வினையாக இருப்பான்னு ஏன் பெரியவங்க சொல்கிறாங்க. நீ போட்ட விதை கரெக்டாக இருந்தால் விருட்சமாக வளரும், ஆனால் விதை தப்பாயிட்டா அவ்வளோதான், தூக்கு மாட்டி தொங்க வேண்டித்தான். இதுதான் சந்திரபாபு வாழ்க்கையில் கிடச்ச படிப்புன்னு புரியுதுங்களா? இது சினிமா தான், சினிமாவில் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். நான் சொன்னது அத்தனையும் உண்மை தான், இருந்தாலும் நம்மளுக்கு அது மூலமாக படிப்புன்னு கிடைக்கிது இல்லை. வாழ்கிற காலத்தில் கரெக்டாக இருக்கணும், அதுதான் வாலி அவர்கள் நல்ல வார்த்தையில் சொல்லுவார். அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை தான் இப்போயும் எனக்கு காதில் எதிரொலிக்குது. நன்றியுடன் மனோபாலா. இந்த ஜாதியில் இருக்கவங்க நிறைய பேர் திருட்டு கேஸில் கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப சகஜம் சார். திருடங்கள் அதை ஜாதி இருக்காங்க நட்ராஜ். உங்கள் ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடங்கள் இருக்காங்க.